ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிகழ்ச்சியில் விடுதலை பாகம் 1 திரைப்படத்தினுடைய திருவிமர்சனத்தை பத்தி பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆர் எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் அவர்களுடைய தயாரிப்பில் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் விடுதலை பாகம் 1. இந்த திரைப்படத்தில் சூரி, விஜய் சேதுபதி, பாவனி ஸ்ரீ, ராஜீவ் மேனன், கௌதம் வாசுதேவ மேனன், இளவரசு அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை சுருக்கம், ஒரு அருமபுரி அப்படிங்கிற ஒரு மலைக்காட்டு பகுதியில் ஒரு கனிம வளங்கள் இருக்குது. அந்த கனிம வளங்களை தனியாருக்கு தாரைய வார்க்குது இந்த அரசாங்கம். அதற்கான அப்ரூவலை வந்து இந்த அரசாங்கம் வந்து அந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இதன் காரணமாக அந்த கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு அந்த தனியார் நிறுவனம் வந்து முயற்சி எடுக்கிறாங்க. இதனை தாண்டி அங்கே வந்து இந்த கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பெருந்தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழர் மக்கள் படை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அங்குள்ள வளங்களை வந்து எடுக்கக்கூடாது, இந்த வளங்களை சுரண்டுனா இங்குள்ள மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க. இதற்காக பெரிய போலீஸ் படையவே இந்த அரசாங்கம் வந்து அந்த அருமபுரி அப்படிங்கிற காட்டுப்பகுதிக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே இந்த மக்கள் படைக்கும் போலீஸ் டீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபைட் வந்து அப்பப்போ நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க தரப்புலையும் அவங்க தரப்புலையும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. இதனை தாண்டி இங்கே வந்து சூரி போலீஸ் கான்ஸ்டபிளாக குமரேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து இங்கே வேலைக்கு வர்றாரு. இந்த அருமபுரி பகுதிக்கு இங்கே வேலைக்கு வந்தோன்னா இவருக்கு வந்து பல விஷயங்கள் இவருக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லை, மக்கள் படையை சார்ந்த பெருமாள் அவர்களையும் அவரது ஆதரவாளர்களையும் எதிர்பாராத விதமாக சூரிய அவர்கள் ஒரு நேரத்தில் வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சதோடு இல்லாமல் அவர்கிட்ட இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் அவரைத்தான் இந்த நம்மளுடைய போலீஸ் டீம் வந்து தேடுது அப்படின்னு சொல்லிட்டு சூரிய அவர்களுக்கு வந்து அதனால் வரைக்கும் தெரியல. ஒரு நாள் இது மாதிரி அந்த பெருமாளுடைய புகைப்படம் எப்படி இருக்கும், அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு அவருக்கு நெருக்கமான சில ஆட்களை வந்து கூப்பிட்டு பயங்கரமாக போலீஸ் கஸ்டடியில் விசாரித்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, பயங்கரமான நடவடிக்கையை மேற்கொள்கிறாங்க. அப்போ வந்து இது மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு டிராயிங்கை வந்து வரைகிறாங்க. அந்த பெயிண்டிங்கில் பார்த்த புகைப்படத்தை நானே நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதிகாரிகிட்ட சூரிய அவர்கள் ஷேர் பண்ண, யோ நீ ஏற்கனவே மெமோவில் இருக்க, திரும்ப போய் மெமோ அது இதுன்னு மாட்டிக்கிட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட போகிறாங்கயா, நீயே ஒரு சஸ்பென்ஷன் கேஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க, எப்போ உன்னை வேலை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது, இந்த நேரத்தில் நீ பாட்டுக்கு இது பாட்டு நான் பார்த்தேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காத, சைலண்ட்டாக போயிரு அப்படின்னு சொல்ல இவரும் அப்படியே சைலண்ட்டாக இருந்துறாரு. ஒரு கட்டத்தில் போலீஸ் டீம் எல்லாமே வந்து அந்த ஊர் மக்களை வந்து பயங்கரமாக தாக்குறாங்க, அடித்து துவைக்கிறாங்க. இதனால் பயங்கரமாக கோபம் அடைந்த சூரிய என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெருமாளை வந்து போலீஸ்க்கு வந்து காட்டி கொடுத்தாரா, அதனை தாண்டி அந்த ஊர் மக்கள் அவதிப்படும் அந்த சித்திரவதையிலிருந்து சூரிய அவர்கள் அந்த ஊர் மக்களை மீட்டாரா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் கான்ஸ்டபிள் கேரக்டரில் வர்ற சூரி உண்மையாலுமே அவர் வந்து இந்த படத்துக்கு கதாநாயகனாக கனகச்சிதமாக பொருந்தி போகிறாரு. அதனை தாண்டி இனிமேல் அவரை வந்து நம்ம காமெடி ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஏன் அப்படி குறிப்பிடுறேன் அப்படின்னா, இதற்கு முன்பு சூரியோட காமெடி பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்து நம்ம வந்து பயங்கரமாக கேட்கப்போன்னு சிரிச்சிருப்போம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சீரியஸான ஒரு கதாநாயகனை நம்ம வந்து மனசில் வந்து நிற்கிறாரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பெரும் புகழையும் சம்பாதிச்சு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 காலம் இந்த படத்துக்காகவே சூரிய அவர்கள் வந்து உழைச்சிருக்கிறாரு, அதற்காக நிறைய படங்களை வந்து இழந்திருக்கிறாரு. ஸோ அந்த 2 உழைப்பை இந்த படத்தில் வந்து முழுமையாக சூரியோட பர்ஃபார்மன்ஸை திரையில் காட்டியிருக்கிறாரு. ஸோ ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்குது. விஜய் சேதுபதி இந்த படத்தில் பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய அந்த போராட்ட குணம், அந்த போராளிக்குரிய அந்த உடல் வாகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனக்கச்சிதமாக பொருந்தி போகுது. அதனை தாண்டி எளிய மக்களுடைய கோபத்தை ஒரு சீனில் வந்து ஒரு போலீஸை கொல்லும்போது அவர் கண்ணில் தெரிகிற அந்த கோபம் இருக்க, உண்மையாலுமே நீங்கள் படம் பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திருக்காரு. நிச்சயமாக விஜய் சேது அவர்கள் இது போன்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தால் இன்னும் மேலும் அவர் வந்து மிகப்பெரிய புகழை அடைவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. விடுதலை படத்தினுடைய கதாநாயகியாக நடித்துள்ள பாவனி ஸ்ரீ இந்த படத்தில் சூப்பராக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிச்சயமாக பாவனி ஸ்ரீ அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பெரிய எதிர்காலம் இருக்குது. அதனை தாண்டி இந்த படம் அவருடைய ஃபிலிம் கேரியரில் வந்து ஒரு முக்கியமான படமாக அமையும். அது எல்லாமே தாண்டி இன்னொரு விஷயத்தில் குறிப்பிட வேண்டியிருக்கு, என்ன அப்படின்னா, சூரிய அவர்களுக்கும் பாவனி ஸ்ரீ அவர்களுக்குமான இடையிலான அந்த காதல் வந்து அந்த போர்ஷன் வந்து மனதை வந்து உருக வைக்குது. அதில் அந்த பாட்டுலாம் இளையராஜாவுடைய பாட்டு, வழி நெடுக காட்டுமல்லி,
உன்னோடு நடந்தா அந்த பாடல் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷுவலைசனாக அவ்வளோ உருக வைக்கிது. அது மட்டும் இல்லை, இந்த உன்னோடு நடந்தா பாட்டில் எப்படி இந்த அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே ஹீரோ ஹீரோயினை வந்து நடக்க விட்டு எப்படி அதெல்லாம் காட்சிப்படுத்தினாங்க அப்படின்னாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதற்காக ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவர்கள் வந்து ரொம்பவே மெனக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு மிட் நைட்லாம் ஒரு காட்டுப்பகுதிக்கு மலைப்பகுதியில் நீங்கள் வந்து ட்ரெக்கிங்லாம் போகும்போது ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கும். ஒரு டார்ச் வச்சு அடித்தாலே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளிச்சம் தெரியாது. அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும்தான் அந்த ஒளியை வந்து அப்சர்வ் வாங்கிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் இவ்வளோ பெரிய லைட்டெல்லாம் அங்கங்கே மரத்தில் கட்டி விட்டு தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருப்பதை பார்த்தா ஒளிப்பதிவாளருடைய திறமை வந்து ரொம்பவே வெளிப்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வெற்றிமாறன் இதனால் வரை அவர் டைரக்ஷன் பண்ண எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு தமிழ் சினிமாவில். அதிலும் குறிப்பாக ஆடுகளம், விசாரணை, அசுரன் திரைப்படங்கள்லாம் வந்து அவருக்கு நேஷனல் அவார்டை வந்து வாங்கி தந்தது. ஸோ இந்த படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கி தந்ததை தாண்டி அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அதனை தாண்டி அழுத்தமான கதையை வந்து தன் திரைமொழியின் மூலம் பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நேமையும் வந்து கிரியேட் பண்ணி தந்தது. ஸோ வெற்றிமாறனை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி படம் எடுக்கிறவங்க இப்போ வந்து அதிகமாயிருக்காங்க தமிழ் சினிமாவில். வெற்றிமாறன் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நிறைய உதவி இயக்குநர்கள் இப்போ வரக்கூடியவங்க வந்து இவர் மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெற்றிமாறன் அவருடைய திரைமொழி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் சில இடங்களில் ஆடியன்ஸுக்கு அயற்சியை கொடுக்குற விதமாக என்ன இருக்குது அப்படின்னா, வாய்ஸ் ஓவர். இந்த வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் அதிகமாக வாய்ஸ் ஓவரில் வந்து அந்த போர்ஷன் வந்து போகிறது, சில டைம் வந்து நமக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ரியை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாமே தாண்டி வெற்றிமாறன் அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலம் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரமாக இருக்கட்டும், போலீஸ் எல்லாம் குறிப்பிடுறாங்க அந்த டிஏவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேம் எல்லாமே நம்முடைய தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நினைவுபடுத்தும் விதமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கட்டி எழுப்பினவங்க தோழர் தமிழரசன் அவர்களும் புலவர் கு கலியபெருமாள் அவர்களும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வட தமிழகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை மக்களிடத்தில் விதைச்சாங்க. ஸோ அந்த புரட்சியினால் என்னென்ன மாற்றங்கள் அந்த ஊரில் எல்லாம் நிகழ்ந்தது, மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய செல்வாக்கோட புலவர் கு கலியபெருமாள் அவர்களும் தோழர் தமிழரசன் அவர்களும் இருந்தார்கள் அப்படிங்கிறத இந்த படம் வந்து நினைவுபடுத்துது. அந்த டிஏ அப்படிங்கிறது தமிழரசனையும், பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரம் உண்மையாகவே தமிழ்நாட்டில் வெண்ணாடம் பகுதியில் வாழ்ந்த புலவர் கு கலியபெருமாள் அவர்களையும் நினைவுபடுத்தும் விதமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கும்போது நான் அப்படி தான் உணர்ந்தேன். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிய போராளிகளுடைய பெயர்களை வெள்ளித்திரையில் வந்து திரைமொழியில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவர்கள் போன்ற போராளிகளுடைய பெயர்களை வந்து படத்தில் பயன்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அந்த கட்ஸ் வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் தெரியுது. ஸோ அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இதில் ஒளிப்பதிவு வந்து கண்டிப்பாக நான் குறிப்பிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, நிறைய காட்சிகள் வந்து மலைப்பகுதியில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ரிஸ்க்கான ஷாட்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கு அப்படிங்கறத நீங்க படம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஒரு இடத்துல மக்கள் படைக்கும் போலீஸுக்குமான அந்த சண்டை வரும், அந்த சண்டை காட்சிகளில் அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு பாறை வந்து உருண்டு வந்து ஒரு போலீஸ் வாகனத்தின் முன் வந்து நிற்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு கேமரா வச்சுருப்பாங்க ஒரு ஷாட்டு, அந்த ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பள்ளம். ஸோ அதை எப்படி வந்து காட்சிப்படுத்துனாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஸோ நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. குறிப்பாக குடும்பத்தோடு இந்த படத்தை போய் நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு இரக்கமற்ற ஒரு போலீஸ் அதிகாரியாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பை பார்க்கும்போதே நமக்கு வந்து என்னப்பா அப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கோபத்தை தூண்டுது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து உணர்வீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு உயர் அதிகாரியாக ராஜீவ் மேனன் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பல இயக்குநர்கள் அவர் தொடர்பு கொண்டு எங்கள் படத்தில் நடிகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த படத்துலலாம் அவர் வந்து தவிர்த்திருந்தார். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து இந்த கேரக்டரை எப்படி உள்வாங்கி நடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நடிப்பை வந்து அவருடைய உடம்புலையை பார்ப்பீங்க. ஸோ நிச்சயமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். வெற்றிமாறன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஸோ மக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனைகளை, மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை வந்து தைரியமாக வந்து திரைமொழியில் பேசுகிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. போலீஸ் எப்போவுமே கொடூரமானவங்க தான் அப்படிங்கிறத மீண்டும் இந்த படத்தின் மூலம் பதிய வைத்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். இதில் சின்னதாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டுறேன். என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் கஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாத்தையுமே விசாரணைக்காக அழைத்து வருவாங்க. அந்த இடத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட அவர்களில் பெண்களை மட்டும் ஒரு ரூமில் இருங்க, ஆண்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நடக்கக்கூடிய அந்த சித்திரவதை காட்சிகள் வந்து ரொம்பவே மனசை
படம் பார்க்கும்போது ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அத்தனை பேரையுமே நிர்வாணப்படுத்தி அந்த போலீஸ் செய்யக்கூடிய அந்த கொடூரங்கள் இருக்கே, சொல்கிறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் 18 பெண்கள் வந்து தமிழ்நாடு வனத்துறை, காவல்துறை, இது போன்ற துறைகளால் மிக மோசமான முறையில் வந்து கொடூரமாக கற்பழிக்கப்பட்டாங்க. அந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை உலுக்கி எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த காட்சிகளை, அந்த சம்பவங்களை நினைவுபடுத்தும் விதமாக இந்த காட்சிகள் எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே மனசை வந்து பாதிச்சுது. ஸோ இந்த திரைப்படத்தை நிச்சயமாக எல்லாருமே நீங்கள் தியேட்டர் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.